ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் என்னோட பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டான கீபோர்டுக்கு கொடுத்ததுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அ லாட் டு தி வைஸ் சான்சலர் அண்ட் தி ஹோல் ஆர்கனைசேஷன். ட்ரெண்ட் செட்டர் இந்த டாப்பிக்கை அந்த பத்திரிகையில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டு ஆஸ் ஹவு இட் இஸ் இந்த காலத்தில் இந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பாரம்பரியமான ஒரு சங்கீதத்தை எப்படி இதில் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து இன்னைக்கு இந்தியா யூஸ் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் திஸ். ஸோ கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு பார்க்கறச்சே நம்மளோட பாரம்பரியமான வாத்தியங்கள் வீணை, ஃப்ளூட், மிருதங்கம், யாழ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் கர்நாடிக் மியூசிக்கில் ஏஜஸ்ஸாக டிகேட்ஸாக வந்துட்டே வருது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தா வயலின். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்நாடிக் மியூசிக்கில் உள்ளே வந்தது. ஸோ அதை தொடர்ந்து கிளாரினெட், அப்புறம் மேண்டலின், அப்புறம் கிட்டார், இப்போது இந்த பீரியடில் கீபோர்ட். ஸோ கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்னு பார்க்கறச்சே ரெண்டுத்துக்கும் அதே ஏழு சுரம் தான், அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸாக 12 சுரமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம். அப்போது இந்த கீபோர்டில் எப்படி ஒரு வயலினில் கொண்டு வர முடியுமோ, எப்படி ஒரு கிளாரினெட்டில் கொண்டு வர முடியுதோ, எப்படி ஒரு சாக்ஸோஃபோனில் கொண்டு வர முடியுதோ, அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்துன்னு வர முடியும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த கீபோர்ட் அப்படின்னு பார்க்கறச்சே ஸ்தாயின்னு சொல்கிறோம், கீழ் சர்ஜமத்துலேருந்து மேல் சர்ஜமம் வரைக்கும். இந்த கீபோர்டோட முன்னோடி அப்படின்னு பார்த்தா ஹார்மோனியம், அதோட முன்னோடி வந்து எலக்ட்ரிக் பியானோன்னு ஒன்று, அதுக்கும் முன்னோடி பியானோ. ஸோ இப்படி தான் இந்த கீபோர்டுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்திருக்கு. அந்த பியானோவில் வந்து 8 ஆக்டேவ் இருக்கும், 8 ஸ்தாய். அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனியத்தில் 2 ஸ்தாய் இல்லை 3 ஸ்தாய் வச்சுருந்தா பெல்லோஸ் போட்டு வாசிக்கிற மாதிரி. இந்த கீபோர்டு வந்த அப்புறம் திருப்பியும் 5 ஸ்தாய் ஆக்கியிருக்கா, 5 ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீபோர்டு ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஈஸி கற்றுக்கிறதுக்கு. எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளுக்கு ஆயிருக்குன்னா, இப்போ ஒரு வயலினாக இருக்கட்டும், ஒரு கோட்டு வாத்தியமாக இருக்கட்டும், ஒரு சா ரீ எங்கே இருக்குது, ஒரு சா பா சா ஸ்ருதி சேர்ந்து வாசிக்கணும்னாலே ரொம்ப கிராஸ்பிங் பவர் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகும். ஒரு நார்மலாக எல்லோரும் இருந்தால் அரௌண்ட் அ பீரியட் ஆஃப் 1 to 6 months ஆகும். அந்த ஸ்ருதி சேர்ந்து போ போட்டு ஒரு நீட்டி அழகாக அந்த ஸ்வரஸ்தானத்தோடு வாசிக்கிறதுக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் சொல்கிறச்சே வாசிட முடியும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு கீயை அமுத்தினா அபஸ்வரமே கேட்காது. ஏன்னா எல்லாமே சுஸ்வரம் தான், சா ரி கம பதினிசா, இது எந்த அமுத்தினாலும் கரெக்டாக நம்ம எது அமுத்துறோமோ அந்த கீ கேட்டுடும். இப்போ 2 பிளாக்குக்கு கீழே இருக்கிறது சா சா. ஸோ நான் இதில் என்ன வாசி எந்த வேறலாலும் எப்படி வாசித்தாலும் அந்த சாவாக தான் கேட்கும். ஸோ இந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அட்ராக்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது அமுத்தினோடனே அவனுக்கு கேட்டுருக்கு. இதே வயலின் கிளாஸுக்கு போனால் அவள் மிஸ் வந்து போ போடுன்னு சொல்லுவா, சுதி சேரலன்னு சொல்லுவா, அந்த குழந்தைக்கும் ஒன்றும் புரியாது. இதெல்லாம் அமுத்தினோடனே சவுண்டு கேட்டுருதா, பா கீபோர்டு ரொம்ப நல்ல ஒரு ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேருந்து பார்க்கறச்சு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு வயலினோ, ஒரு மிருதங்கமோ, ஒரு வீணையோ எத்தனை பேர் கற்றுக்கிறாரோ இப்போது ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக 15 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்து கீபோர்டு கற்றுக்குறோம், கர்நாடிக் மியூசிக் கீபோர்டில் கற்றுக்குறோம் அப்படின்னு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறா. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் போத் வேஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஏபிள் டு ப்ராபகேட் ஆர் கர்நாடிக் சங்கீதம் டு மெனி மோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதில் என்னென்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நோட்டேஷன் இருந்தால் போதும், பார்த்த உடனே கீஸ் தெரியும், ஈஸியாக வாசிச்சிடலாம். ஆனால் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அந்த கமக்கும் கொடுத்து வாசிக்கிறது
அப்படிங்கிறது தான் வந்து இதோட நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற விஷயங்கள். இதில் வந்து ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் தான் வந்து மெயின். ஸோ அதில் எப்படி ஃபிங்கரிங் வாசிக்கிறாளோ கீபோர்ட்லேயும் அப்படி தான் வாசிக்கணும் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து தே ஆர் சொல்லி கொடுக்கறதோ ஆர் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் தெம்செல்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ஸ் திஸ் இஸ் அப்சல்யூட்லி அ வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கீபோர்டுக்கும் உண்டான வெஸ்டர்ன் ஃபிங்கரிங் இருக்குது. ஸோ அந்த ஃபிங்கரிங் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா, ஹார்மோனியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு விரல் தான் யூஸ் பண்ணுவா, இந்த சுண்டு விரல் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டா. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெல்லோஸ் போடணும். ஸோ இந்த விரல் வந்து ரொம்ப சக்தி கிடையாது இந்த விரலுக்கு. ஸோ எவ்வளோ அமுத்தினாலும் கேட்காது வெளியில். ஸோ அதனால வந்து நாலு விரல் யூஸ் பண்ணியிருந்தா. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தெரியாமல் நம்ம லைட்டாக அப்படி தொட்டாலே கேட்டுடும் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுடும். ஸோ இது என்ன ஆயிடுறது, இப்போ வாசிக்கிற நிறையா பேர் இப்படி வச்சுன்னு வாசிக்கிறாங்க, சுண்டு விரலை இப்படி வச்சுன்னு வாசிக்கிறதுனால ஆஸ் டைம் கோஸ் பை இந்த விரல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால சயின்டிஃபிக்கலியே நர்வ்ஸ் வலிக்க ஆரம்பிச்சிடுறது. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்படி வாசி ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இந்த மாதிரி வாசிக்கிறா அப்படின்னு. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த விரல் யூஸ் பண்ணலன்னா பயங்கரமாக கை வலிக்கிறது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற ஃபிங்கரிங் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஃபிங்கரிங். இப்போ மாயா மாளகுவலைக்கு வெயிலர் 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு ஒரு ஃபிங்கரிங் வாசிக்கிறார், சரிகமாக பதினிசாக்கு. ஆக்சுவலாக 1 2 3 1 2 3 4 5 சரிகா மா பதனிசா அப்படி வாசிக்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிங்கரிங்னு நான் நினைக்கிறேன்.